ತೋರಿಸೋದ ನಾವು ಓವರ್ಟೇಕಲ್ಲಿ.
காப்பி 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 கொட்டை காணிக்க ஐயா. கண்ணை வர காணுமே ஒன்னும் சிக்னல் ஆச்சு போடணும். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது வர்றாப்படியா? அட எங்க சாம போன போடு வர்றாப்படி. கையெல்லாம் நடுங்குது.
ஒருத்தகா அவிக்கிறது. செரோராய் ஹில்ஸ் போகும் வழி ஏதாவது வாங்கணுமா? சிப்ஸ் ஏதாவது? பரவலி ஏற்காடு டு கரடியூர் இந்த வழியாக அப்படியே போனோம்னா பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி போயிடலாம். அதாவது சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் டு ஏற்காடு போய் அங்கேருந்து சேரவண ஹில்ஸு அந்த வழியாக போய் அப்படியே கரடியூர் அப்படியே வந்து தர்மபுரி பாப்பிரெட்டி பண்ணி போய் அங்கேருந்து பெங்களூர் கூட போகலாம். அந்த இடம் போகிற வழியெல்லாம் கிராமங்களாக இருக்கும், நிறைய கிராமங்கள் இருக்கும். முடிஞ்சால் காட்ட முடிஞ்சால் காட்டும். டஸ்க் அதிகணும் காப்பி ரைட் தோர்ஸ்னா கீதம் செவேத்தியே காப்பிரைட் மியூட் கத்து வசதி தான். கரடியோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, இது வந்து சன்செட் பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த டைம் வந்து நவம்பர் டிசம்பரில் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும், நம்ம எதுவும் பார்க்கவும் முடியாது. சன்செட்டே பார்க்க முடியும். சன்செட் எப்படி இருக்கும்னா ரெண்டு மவுண்டன் இருக்கும், நடுவில் வந்து சூரியன் வந்து அசம்பணம். கிராமங்கள் நிறையா இருக்குது, மலை கிராமங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மலையில் வாழ்கிற மக்கள் தான். நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மிஸ்டோடு பயணிக்கிறது. நிறைய பேருக்கு இந்த வழி தெரியாது. இந்த வழியாக வந்து பெங்களூர் இறங்கலாம், சேலம் போகாமலேயே சேலத்துலேருந்து ஏறி பெங்களூரில் பெங்களூர் தர்மபுரி பக்கம் இறங்கலாம். வழி யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. தண்ணி பிடிக்கிறாங்க போல. மற்ற நாட்கள் மற்ற மாதத்து மாதங்களில் ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வெளியூர்லாம். ஒரே வெயிலாக இருக்கும். இந்த நவம்பர் டிசம்பர் மட்டும்தான் இப்படி இருக்கும். அது விட்டால் டிவியில் சொல்லுவாங்க இந்த மாதிரி பருவ மாற்றம் இந்த மாதிரி மழை வருது ஏதாவது ஒரு புயல்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங் வந்து இங்கே நல்லாயிருக்கும். அந்த டைம் யாரும் வர மாட்டாங்க. நல்ல வெயில் காலத்தில் இங்கே வந்துட்டு ரொம்ப வெயிலாக இருக்குன்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் கரெக்டாக.
கரடியூர் வழி காமிக்கிறேன், நான் உள்ளே போக முடியாது. இதுதான் கரடியூர் வழி, கேட் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து டிக்கெட் போடணும், அதுதான் கரடியூர் போகிற வழி. இதுதான் கரடியூர், ஆக்சுவலி அதுதான் கரடியூர் வியூ பாயிண்ட்டு. ஒட்டுக்க டிக்கெட்லாம் வாங்கிட்டு அப்புறம் உள்ளே அனுப்பிச்சி விடுவாங்க. அங்கே போனால் ஒரு பார்க் இருக்கும், அவ்வளோதான், வியூ பாயிண்ட் இருக்கும், வேற எதுவும் இல்லை சொல்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இது இது எந்த ஊர் போகுது சார்? ஊருக்கு அது பாப்புலேட் படி ரைட்டு, டேனிஸ் பேட்டா ரைட், எஸ் எக்ஸாக்ட்லி டேனிஸ் பேட்டா. ஆக்சுவலி பெங்களூர்லேருந்து வர்றவங்க ஓமலூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே, காமலாபுரம் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே வந்து டேனிஸ்பேட்டை கட் ஆகும். டேனிஸ்பேட்டு வந்தோம்னா அப்படியே மேலே ஏற்காடு ஏறலாம், ஆனால் அது டூ வீலருக்கு சாத்தியம். கார்னால் ரொம்ப டேஞ்சரான இடம் இது, ரோடு சரியாக இல்லை, காரில் வந்தால் கஷ்டம்தான். காரில் மேலே வர்றதும் கஷ்டம், கீழே இறங்குறதும் கஷ்டம், டூ வீலர்னாலும் செட் ஆகும். ஓகே, டேனிஸ் பேட்டை வந்தோம்னா சொல்கிறேன், பை. ஏற்காடு, இதெல்லாமே வந்து காஃபி, காஃபி செடி. இது டேனிஸ் பேட்டை போகிற வழி. இந்த மரத்தில் கொடி மாதிரி இருக்கு பாருங்க, இது வந்து மிளகு செடி. வந்து மிளகு செடி இது. இந்த இலை பார்த்தீங்கன்னா வெத்தலை பக்கம் மாதிரியே இருக்கும். காஃபி, காஃபி பார்த்தீங்கன்னா காஃபி இது வந்து ரெட் கலர் ஆகி கருப்பாகும். அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே ரெண்டு விதை இருக்கும், அதுதான் வந்து அந்த கொட்டை. இந்த கொட்டையை நல்லா வறுத்தாங்கன்னா, வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சாங்கன்னா அது வந்து காஃபி, காஃபித்தூள். அதை இப்போ நான் காட்டுறோம் பாருங்கள், பாருங்கள் சிகப்பாக இருக்கா? இது வந்து கருப்பாகணும். கருப்பு எங்கே இருக்கு? தான் இங்கே ஆக போகுது. ஆக்சுவலி ஜனவரியில் முடிஞ்சிடும் இதோட சீசன். செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த டைமில் தான் இதோட சீசனு. இதுக்குள்ளார என்ன இருக்கு? ஐயோ, ஒன்று போயிடுச்சு. காஃபி பீன்ஸ் தான். ஆக்சுவலி இது ஒரு பழம் மாதிரி, அதில் இருக்கிற விதை தான் நம்ம வந்து இதை அப்படியே சாப்பிடலாம். என்ன பாருங்கள், இன்னொன்று வந்துடுச்சு பாருங்கள். இதை அப்படியே வாயில்
டேஸ்ட் பண்ணோம்னா காஃபி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. இதுதான் வந்து வெத்தலை செடி, வெத்தலை செடி, வெத்தலை மிளகு செடி ஆக்சுவலி. ஆமாம், பார்த்தீங்கன்னா வெத்தலை மாதிரியே இருக்கும் ஆனால் மிளகு. இலை வந்து வெத்தலை மாதிரி இருக்கும். கரும்பு கடை பத்துக்கு சூப்பராக இருக்குது நிஜமான தான். இது மிளகு செடி, ஒரு மரத்தில் மிளகு வந்து அப்படியே கொடி மாதிரி படர்ந்து வந்திருக்கும். இந்த இலை பார்த்தோம்னா எப்படி தோணுது, வெத்தலை பார்க்க மாதிரியே தெரியுதா உங்களுக்கு? ஃபோட்டோ எடுக்கூடாதுங்கிறாங்க, நம்ம வெளியே தான் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மிளகு, இதுதான் அந்த மிளகு. இது வந்து கருப்பாகணும், ஜூம் பண்ண முடியுமா? ஜூம் பண்ணியாச்சு. பச்சையாக இருக்குல்ல, இது வந்து கருப்பாகும் சில டைம். இதை அப்படியே பறித்து நம்ம வச்சோம்னா கருப்பாகிடும். காபி கொட்டெல்லாம் இந்த பழங்கள் கருப்பானதும் அதை எடுத்துருவாங்க, எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க. இது கட் பண்ணாமல் விட்டால் பெரிய ஆலமரம் சைஸுக்கு கூட இது வந்து வளரும். அதனால் இது பறிக்க ஹைட் கம்மியாக இருக்கணும், பறிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கணும்ன்ட்டு இதை வந்து கட் பண்ணி விட்ருவாங்க. இதே கான்செப்டாக வந்து தேயிலையிலையும் இதே கான்செப்ட். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, எவ்வளோ கட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாமே வந்து அறுவடை பண்ணது, கொட்டை எல்லாமே எடுத்தாச்சு, எடுத்துட்டு அதை வெட்டி விட்ருவாங்க. ரெண்டு பக்கமும் பாருங்க. Thank you.
எல்லாமே பாத்துக்காரு அவரே ஏன் சொல்ற தாண்டி ஊர்ல இருந்தா இந்த இந்த வியூ பார்க்கலாம். அப்படியே இப்படிக்க திறமை கேட்டுக்குள்ள இந்த வழி பாப்பரெட்டிப்பட்டி போகும். தர்மபுரி, பாப்பரெட்டிப்பட்டி, பாப்பரெட்டி, மஞ்சவாடி, கோம்பூர், அயோத்தியாப்பட்டினம், சேலம். ரூட் மாதிரி வந்துட்டோம், வேறு ஒரு வழிக்கு போயிடும். எதுவும் போட்டு காணும், ஒன்று காணும். இப்படிதான் ஏற்காட்டிலிருந்து வந்தோம். இங்கே ஒரு வழி இருக்கு, இந்த வழியில் போகணும். ஆக்சுவலி இன்னொரு இது, இங்கேருந்து ஏற்காடு வந்தோம், இப்படி போகணும். பாதை மாதிரி இறங்கி அங்கே ஒரு டெட் எண்டில் முடிஞ்சு திரும்ப இறங்குறோம். அங்கே ஒரு போர்டு வச்சுருக்கலாம், அது வைக்கலை. கரடியூர் போகிற வழி பிரதம மந்திரி சாலையாம். சாலையே இல்லைங்க, ரொம்ப மேடுபள்ளம்.